அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 2011 தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதனுடைய முதன்மையான நோக்கம் இந்தியாவில் 18 வயது நிரம்பி இருக்கிற அத்தனை பேரும் வாக்களிக்கலாம். ஆனால் வாக்கு சதவீதம் குறைந்ததன் அடிப்படையிலே, வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்ததன் அடிப்படையிலே அதனை அதிகப்படுத்துகிற நோக்கத்தில் ஒரு தேசிய வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். நான் வாக்களிப்பதனுடைய அவசியம் என்ன என்பதை பற்றி மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாள் தேசிய வாக்காளர் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக மக்கள் வாக்களிக்கிற போது மதம், ஜாதி, இனம், மொழி இந்த அடிப்படையில் வாக்களிப்பதை தவிர்க்க வேண்டும். நாம் தேர்தலில் நிற்கிற மனிதர் ஒரு நல்ல மனிதரா, இந்த சமூகத்துக்கு பயனுள்ள மனிதராக இருப்பாரா என்பதை பார்த்து ஒரு புரிதலை உருவாக்க வேண்டும் மக்களிடையே. அப்படி பார்ப்பதன் மூலம், ஒரு நல்ல வேட்பாளரை நாம் கொண்டு வருவதன் மூலம்தான் இந்தியாவில் ஒரு நல்ல மக்களாட்சியை உருவாக்க முடியும். மக்கள் தான் மக்களாட்சியினுடைய உண்மையான அடிப்படையான வீரர்கள். அவர்கள் சரியில்லாமல் ஒரு மனிதரை தேர்ந்தெடுப்பார்களே, ஆனால் அந்த மக்களாட்சியை அழிந்து போகும். எனவே மக்களாட்சியினுடைய தத்துவத்தை வாழ வைக்கக்கூடிய மனிதர்கள் வாக்காளர்கள். அந்த வாக்காளர்கள் அடிப்படையான எனக்கு வேண்டியவன் வேண்டாதவர் என்கிற நிலையெல்லாம் கடந்து ஒரு மக்களாட்சியை வாழ வைப்பதற்கு தகுதியான மனிதர்களை உருவாக்கி சட்டம் இயற்றுகிற அவைக்கு அனுப்ப வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை ஒரு மகத்தான நாளாக கொண்டு வரப்படுகிறது. பல நாடுகளில் பெண்களுக்கான வாக்குரிமை, பெண்கள் அளிக்கிற வாக்கு என்பதை பற்றியெல்லாம் சரியான புரிதல் இல்லாமல் இருந்த காலகட்டத்திலேயே 1921 இந்தியாவில் பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டது. எனவே இந்திய மக்களாட்சி வாழுகிற, இந்திய மக்களாட்சியினுடைய தத்துவத்தை காப்பாற்றுகிற நிலையில் இந்தியாவில் 18 வயது நிரம்பி இருக்கிற அத்தனை பேருக்கும் பங்கு இருக்கிறது. அந்த வகையிலே வாக்களிப்பதற்கு முன்னால் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கான அரசு ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விழிப்புணர்வு நாள் தான் இந்த ஜனவரி 25.